இன்றைய நாளிலே நாம் தெரிந்து கொள்ளப்படும் ஆண்டவர் பேசின இரண்டாம் வார்த்தையான ரச்சிப்பு என்னக்கூடிய வார்த்தையாகும் லூகா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் ரசிப்பு தானே ஆண்டவர் நம்மளுக்கு ரச்சிப்பு கொடுத்துட்டாரு நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் ரச்சிப்பு கொடுத்துட்டாரு நம்ம ரச்சிக்கப்பட்டுருக்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் இது உண்மையான வார்த்தை இதை கண்டிப்பாக நீங்கள் உன்னித்து கவனியுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று வசனங்களை வாசிப்போம் ஏசப்பா யாருங்க குற்றவாளியா பாவம் மரியாத பரிசுத்தர் ஆனால் ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தினால முதலாவது ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சித்தத்தின்படியே நடக்குது தீர்க்க தரிசுகள் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக அக்கிரமக்காரரில் ஒருவராக ஆண்டவர் வந்து இரண்டு குற்றவாளிகளில் நடுவில் ஒருவராக ஆண்டவர் வந்து பரிசுத்தம் உள்ளவர் ஆனால் தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவர் கொலை செய்யப்படுவதற்கு எங்கள் கொள்கிற கொண்டு போனாங்கம்மா முப்பத்தி மூன்றாம் வசனம் ஆண்டவர் தான் எந்த தப்புமே செய்யலையே ஆனால் இரண்டு கல்வன்கள் நடுவில் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கினார் யாருக்காக நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய குற்றங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் ஆண்டவர் மறிக்கப்படப்பட்டு இந்த நாளிலே உயிர்விட்டதை நாம் பார்க்கலாம் எதற்காக ஒரு கல்வனுக்கு மாத்திரம் அந்த வார்த்தையை சொன்னார் என்றது நம்ம விரிவாக பார்த்துருக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் அவரோட கூட இந்த ரெண்டு கல்வன்கள் தான் ஒரு பக்கம் ஒரு கல்வன் இருக்கிறத பார்க்குறோம் இன்னொரு பக்கம் இன்னொரு கல்வன் இருக்கிறத பார்க்குறோம் ஆண்டவர் அவர்கள் நடுவில் தான் சிலுவையில் அறையப்பட்டார் ஆனால் ஒரு கல்வனுக்கு மாத்திரம் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார் எதற்காக அந்த ஒரு கல்வனை மாத்திரம் ஆண்டவர் வந்து இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார் என்றதை பார்க்கலாம் பரதேசி என்றால் என்னம்மா பரிசுத்துவான் தங்குமிடம் இல்லைன்னா பரலோகம் நம்ம செத்த பின்பு ஒரே இடம் நமக்கு என்ன பண்ணுதுங்க ஆயத்தப்பட்டிருக்குது அதுதான் நித்திய ஜீவன் சரிங்களா வாசிக்கலாம் மார்க் பத்து பதினேழு எனக்கு நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேணும்ப்பா நீங்கள் எனக்கு அந்த வழியை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு கேஸ் என்ன சொல்கிறாருன்னா அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது நீ போய் உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விற்றுட்டு வா நான் வந்து அந்த நித்திய ஜீவனை உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் என்ன சொல்கிறேன்னா என்னோட சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார் ஆண்டவர் பின்னாடி சிலுவையை எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு விருப்பம் ஆனால் ஆசைப்படுறான் நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆண்டவர் அதுக்கு ஒரு வழியும் சொல்கிறாரு ஆனால் அவனுக்கு அந்த ஆசையை விற்றுட்டு ஆண்டருடைய சிலுவை இந்த எடுத்துக்கொண்டு அவரோடு கூட போக அவன் வந்து மனதில்லாமல் திரும்பி போயிடான் இது எதற்காக நான் இந்த வசனம் சொல்லன்ட்டு இப்போ பார்க்கலாம் லூக்கா இருபத்தி மூன்று நாற்பதாம் வசனம் மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அதாவது இப்போ நம்ம வந்து இந்த கல்வனை நோக்கி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார் ஏன் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பா என்று ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறோம் எதற்காக அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதற்காக நம்ம அந்த கல்வனுக்காக எதற்கு ஆண்டவர் அந்த நேரத்தில் அந்த சாகர தருவாயில ஆண்டவர் வந்து எதற்காக அந்த கல்வனுக்கு கொடுத்தார் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அவன் ஒவ்வொன்றத்தையும் உற்று பார்த்தான் எல்லாருமே பரியாசம் பண்ணாங்க ஆண்டவர் சிலுவையில் கொண்டு போகப்பட்டு அறையப்படும் போது காரி துப்பி வாரினால் அடிக்கப்பட்டு சிலுவையில் அடித்து இப்படிப்பட்டதான காரியங்கள் செய்யும் பொழுது எதற்காக அவர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பார்க்குறான் ஒவ்வொரு காரியம் குறித்து அவன் பார்த்துன்னு வந்து நேருக்குறான் ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தைக்கும் இரண்டாவது வாரம் நிறைய லிங்க் இருக்குதுங்க என்னென்னா அவன் பார்த்துக்கிறான் ஏற்கனவே நீங்கள் நின்றுட்டு இல்லையா ஆண்டவரை வந்து சும்மா இருப்பாங்களா அவன் அசிங்கமாக பேசியிருப்பான் அவன் என்னென்ன பார்த்துக்கினால என்னென்ன கிண்டல் கேலி எல்லாமே பண்ணியிருப்பான் ஆண்டவரை ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் பொறுமையோடு பிதாவே இவர்களுக்கு மண்யம் யார் இவரு இவ்வளோ அடிக்கிறாங்க இவ்வளோ ரத்தம் சிந்த வைக்கிறாங்க இவரை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போகுது ஆனால் இவர்களுக்கு மன்னியம் இவர்களுக்கு செய்கிறது என்ன தெரிஞ்சு அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்ல அந்த கல்வன் வந்து பார்த்துன்னே வரான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் மூன்று காரியங்களை குறித்து இப்போ நம்ம பார்க்குறோம் அவன் மனம் மாறுறான் மூன்று காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒரு குற்றவாளி இன்னொரு குற்றவாளியை பார்த்து என்ன சொல்றாங்க நீ தேவனுக்கு பயப்படுது இல்ல இப்ப பயம் இருக்குதுங்களா கண்டிப்பா தேவனுக்கு பயப்படணுங்க ஒரு கல்வன் வந்து இன்னொரு கல்வனை பார்த்து கேட்கிறான் நீ இந்த நிலைமை வந்த பிறகும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் அவன் முதலாவது என்ன பண்ணான் தேவனுக்கு பயந்தான் அதே போல தான் நாமும் ஒவ்வொரு காரியமும் செய்கிறதுக்கு முன்னாடி தேவ பயம் முக்கியமாக கண்டிப்பாக நாம் இருக்கணும் நாம் நினைக்கிறோம் நம்ம போகையிலும் ஜபம் பண்ணுறோம் வரையிலும் ஜபம் பண்ணுறோம் உட்கார்றப்ப ஜெபம் பண்ணுறோம் ஏந்திரிக்கிறப்ப ஜெபம் பண்ணுறோம் ஆனால் பயப்படுகிறோமா நாம் செய்கிற காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிறோமா கண்டிப்பாக நீங்கள் யோசிங்க நம்மளால தான் இந்த சிலுவையின் பாதையில் ஒரு ஒரு நாளும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து கடமைக்காக வருஷத்திற்கு ஒரு தரம் மாத்திரமே நாம வந்து அனுசரிக்கிற நாளா இல்லாதபடிக்கு ஒரு ஒரு நாளும் பயம் கண்டிப்பாக கூட இருக்கணும் சங்கீதம் இரண்டு பதினொன்று பயத்துடனே பயத்துடனே சத்தமா நீங்க என்ன வேணா நீங்க அங்கிருந்து வெளியில வாசப்படுக விட்டுடுங்க ஆண்டருடைய சன்னிதானத்தில் உள்ள வரும்போது எப்படி பயத்துடனே வரணும் நம்ம எதுக்காக வரணும் நீங்கள் முதல்ல நினச்சிட்ருக்குறீங்க எதுக்காக நம்ம வந்து உள்ளே முன்னாடி ஜவம் பண்ணுறோம் நம்மளுடைய உலக காரியங்களுக்காக மட்டுந்தான் ஆனால் இது முழுக்க முழுக்க சொல்லுது என்னன்னு சொன்னிங்கன்னா இரண்டாவது வார்த்தை இது உலக காரியத்துக்கு மாற்று ம மட்டும் கிடையாது ஆண்டவர் நம்மளுக்கு நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படிக்கான ஒரு வழி இருக்குது அலுவயா அதை நம்ம பயன்படுத்துகிறது நம்ம கையில் தான் இருக்குங்க சரிங்களா அவன் பயந்தான் ஒரு கல்லன் ஒரு திருடன் ஒரு பொய்யன் ஒரு குச்சவாளி ஆனால் அவன் பயந்து கடைசி நேரத்தில் அவன் செத்துட போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் மறிக்க போகிறான் ஆனால் அவன் ஏன் அவன் கேட்கணும் எதுக்காக கேட்கணும் அவன் விட்டுருக்கலாமே அவன் நம்மளால் வாழ போகிறது இல்லையே நம்ம எதுக்காக நம்ம அவன் அவர்கிட்ட கேட்கணும் கொஞ்சம் சிந்திங்க இந்த வார்த்தையை கண்டிப்பாக நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நமக்கு உண்மையான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்காது யார் கூட இருக்குதுங்க ஏசப்பா கூட இருக்குது அது கூட நம்ம ஆண்டவரோடு ஐக்கப்பட வேண்டும் என்றால் தேவ பயம் முக்கியம் இரண்டாவது தேவ உணர்வு சங்கீதம் பத்தொன்பது பன்னெண்டு தன் பிழைகளை உணர்கிறவன் யார் ஒரு நிமிஷம் நம்ம எல்லோரும் நம்ம இருதயத்தில் தொற்று யோசித்து பாருங்கள் அடுத்தவங்க குறைகளை நாம் பார்க்குறோமா இல்லை நம்ம குறைகளை நாம் தினம் தினம் பார்க்கணும் ஒரு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட நம்ம எத்தனை பேரையோ சந்திப்போம் ஆனால் அந்த சந்திக்கிற வேலையில் அவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பேசுனாங்க இவங்க இப்படி பேசுனாங்கன்னு யோசிக்கிறோமே தவிர நம்ம குச்சங்களை நாம் ஒரு நிமிஷம் என்னைக்கு ஆச்சு யோசிச்சு ஆண்டவரிடத்தில் போயிட்டு ஆண்டவரையே நான் செய்கிறது தப்பு எனக்கு இந்த தப்பதுலேருந்து எனக்கு முழுமையான ஒரு விடுதலை கொடுங்க நான் இப்படி இருந்தால் மாத்திரம்தான் உங்களுடைய பரதேசியில் நான் என்ன பண்ண முடியும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருப்போமா ஆனா இனிமே அப்படி இல்லாதபடிக்கு நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதினோ பதிமூன்று தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவன் விட்டு விடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான் நாம ஒரு ஒரு வாரமும் வரும் டெய்லி வரும் அந்த நாற்பது நாள் உபவாசம் பண்ணிருக்கிறோம் எல்லாம் பண்ணிருக்கிறோம் ஆனா வந்து நம்மளுடைய பாவங்களை அறிக்கை இட்டு அதை மறுபடியும் தொடாதபடிக்கு கண்டிப்பாக நான் இனியுமே ஜெபம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் போகட்டும் போனது எல்லாமே போட்டேங்க இனி வந்து இப்படிப்பட்ட பாவங்களை நாம் அறிக்கை இட்டு நம்மளுடைய குற்றங்களை உணர்ந்தால் அந்த கல்வன் என்ன பண்ணால் அந்த குற்றத்தை உணர்ந்தான் லுக்காக எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் இப்போ அந்த வசனத்தில் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது நாம வந்து நம்ம தப்பு செஞ்சோம் அதனால தான் நம்ம இந்த தண்டனை வந்து அனுபவிக்கிறோன்னு சொல்லிட்டு அவன் யாரை பார்த்து சொல்கிறாங்க இன்னொரு கல்வனை பார்த்து அவன் சொல்கிறான் இது போல் நாமளும் நம்மளுடைய தப்புதங்களை வந்து முழுமையாக அறிக்கையிட்டு அந்த பாவங்களை மறுபடியும் செய்யாதபடிக்கு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுக்கலாம் மூன்றாவது காரியம் முதலாவது என்ன சொன்னங்க தேவ பயம் இரண்டாவது தேவ உணர்வு சரிங்களா உணர வேண்டும் நம் தம்பிதங்களை உணர வேண்டும் மூன்றாவது காரியமாக விசுவாசம் லூக்கா எழுத விசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனே நினைத்தருளும் என்ற எல்லாரும் கொஞ்சம் கண்ண முடி சொல்லுங்கள் ஆண்டவரே நீ ரூமுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியே நீ நினைத்து விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீர்களா இது மூன்றாவது காரியமாக விசுவாசம் நான் சொல்லவே தேவல நீங்களே விசுவாசிச்சுட்டீங்க சரிங்களா இது மூன்றாவது காரியமாக இவர் என்ன சொல்றனா நீங்க அவர் வந்து நீங்க வர போறீங்களா அப்படின்னு அவர் கேட்கல நீங்க வருவீங்களா உங்களுடைய வருகையில் என்னையும் கொஞ்சம் நினைச்சரலுங்க அவனுக்கு தெரியும் ஆண்டவர் கண்டிப்பாக வரப்போகிறாரு வருவார் அவருடைய கூட நம்ம கண்டிப்பாக நம்ம இருப்போம் வாழ்வோம் அவரோட கூட ஐக்கப்பட்டிருப்போம் என்றதை இதை விரிவாக பார்க்குறோம் சரிங்களா விசுவாசம் ஆண்டவரை நோக்கி நம்ம டெய் நம்ம வர்றதே எதுக்குங்க கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடு தான் டெய்லியும் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஜபிக்கிறோம் ஏதாவது நமக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி முதலாவது யாரை தேடுறீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுறோம் ஆண்டவர் இல்லைன்னா கண்டிப்பா இல்லை தேவ பிள்ளைகளை நீங்க நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கிறோம் ஆகையினால மூஞ்சு காரியங்களுக்கு தினமும் நீங்க யோசிங்க மூஞ்சு காரியத்தை ஜெபிங்க அதனால இந்த மூஞ்சு காரியங்களை குறித்து நம்ம தினம் 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 நம்ம வந்து இந்த வருஷத்தில் ஒரு நாளாக அனுசரிக்காமல் ஒரு ஒரு நாளும் ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் அவர் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார் அவருடைய உயர் விலையுந்த ரத்தத்தை சிந்தி நமக்காக பாவம் மன்னிப்பை அவர் கேட்டிருக்கிறார் அது மட்டும் கிடையாதுங்க நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் ஆமே அதை சுதந்திரத்து கொள்ளுவது நம்ம கையில் தான் இருக்குது நீங்கள் அறிக்கை இடுங்க தேவ பயம் இருக்கணும் அறிக்கை இட்டு நம்முடைய பாவ குச்சங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆண்டவ சொல்லுங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் இப்போ சும்மா வந்தோம் போனோம் என்று இல்லாமல் தேவ பிள்ளைகளாக நாம் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கிறது அந்த திட்டம் நிறைவேறும்படியாக ஆண்டவரத்தில் பிரார்த்திங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டீங்க அதற்காகவே ரொம்ப நன்றி இந்த வார்த்தையை கொடுத்த ஆண்டவருக்கும் ஐயாவிற்கும் ரொம்ப பொறுமையாக கேட்ட சபை மக்களுக்கும் நன்றி ஆமேன்